பாருங்க ஐயோ ஜபார் போய் சாப்பிட்டு சொல்லிருக்காரு சூப்பரா செஞ்சிருக்கோம் சார். கறி போட்டுடலாமா? போட்டுடலாம் பாய். நம்மளுக்கு முக்கா பதம் தான், ஃபுல் பாயில் தான். இதுவே வந்து நம்ம 25% ஜம்ப் போட்டோம்னா அதில் வந்துடும், இல்லைன்னா கறி வந்து மொத்தம் தூள் தூளாக ஆகிடும். ஆனால் இது மட்டும் நான் எடுத்துகிட்டு போவேன் கண்டிப்பாக. கத்தி தான், கத்தி தான் கத்திங்களா? அவரை பிடிக்கவே முடியல, அவ்வளோ பிஸியாக இருப்பார். ஒரு பர்ஃபெக்ஷன் ஒன்று சொல்லுவாங்கள்ல, அதுக்கு பாய் தான் உதவும். பாய் கைப்பக்கும் செம்மையாக இருக்கும். பீஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். மற்ற குக்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஏன்ப்பா வெகலன்னா கறி மேலே பழைய போட்டுருவாங்க. அடடா என்ன சூடு, என்ன சூடு, என்ன சிறப்பு வேலூர் பிரியாணிக்கு? இப்ப எவ்வளவு கிலோ ஆயிட்டு இருக்கு அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம 100 கிலோ செய்ய போறோம். 100 கிலோ மட்டன் பிரியாணி, எண்ணெய் கத்திரிக்காய், தயிர் பச்சடி, பிரெட் அல்வா, சிக்கன் 64. எனக்கு இப்போ இந்த செய்முறை சொல்கிறீங்களா, என்னெல்லாம் நம்ம போட்டிருக்கோம்? வெங்காயம் வந்து ஒரு 8 கிலோ போட்டிருக்கோம். 8 கிலோ வெங்காயம், ஓகே. எண்ணெய் 5 லிட்ரு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 25 கிராம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டுலாம் அங்கே வச்சுருக்கோம். அது எப்போ போடுவோம், எவ்வளோ நேரம் ஆகணும்? இது நல்லா வதங்கின பிறகு தான். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள், தக்காளி, தயிர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கறி போட்டு. இப்போ நம்ம வீட்டில் ஒரு கிலோ செய்கிறோம் அப்படின்னா ஒரு சின்ன பாத்திரம் வச்சு செய்வோம், அதனால அளவு தெரியும். இது 100 கிலோ செய்கிறோம், அப்போ இது எவ்வளோ நேரம் ஆகும் வதங்கிருக்கலாம்? சுமாரா கால் மணி நேரம். கால் மணி நேரம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தூக்கி இஞ்சி பூண்டு போட வேண்டியதுதான். பாய் பின்ன பாய், இதெல்லாம் சாப்பிட்டா இது எப்படி சாப்பிட முடியும்? என்ன இது? இது இஞ்சி பூண்டு. ஓகே, 2.5 கிலோ இஞ்சி, 2.5 கிலோ பூண்டு, 25 கிலோ. இப்போ என்ன பண்ண? மிளகாத்தூள் போடுறாங்க. இப்போ மிளகா பொடி மட்டும் எவ்வளோ போடுவோம்? 1/2 கிலோ. 1/2 கிலோ நாலுக்குமே ஒரே அளவு தான், 25 தான். இப்போ இது கலக்குவோமா? அவ்வளோதான், அதில் அப்படியே பண்ணலாமா? அது போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி, தயிர், சார் கறி போட்டுடலாமா? போட்டுடலாம் பாய். பாய் இப்போ எவ்வளோ எவ்வளோ கிலோ போட்டிருக்கோம் கறி? கறி வந்து 30 கிலோ போட்டிருக்கோம். இதில் ஒரு 30, இதில் ஒரு 30, 60 கிலோ ஆயிடுச்சு. 60 கிலோ எவ்வளோ ஆடு வரும்? 100 கிலோ பார்த்தீங்கன்னா 10 இல்லைன்னா 11. 10 இல்லைன்னா 11. கறி வேகிறதுக்கு நம்ம தண்ணி போடலாம். தண்ணி போட்டு கொத்தமல்லி, புதினா, கொஞ்சோண்டு பச்சை வெங்காயம், அதான் நம்ம ஸ்பெஷலு. பச்சை வெங்காயம் தான் நம்ம ஸ்பெஷலு. அது எவ்வளோ போடுவோம் பச்சை வெங்காயம் மட்டும்? 2 கிலோ கொத்தமல்லி, புதினா. கொத்தமல்லி போடுங்க பாய். பச்சை மிளகா, உப்பு போட்டுருக்கோம். உப்பு போட்டு எப்படி ஒரு அளவு அப்படின்றது? 1/4 கிலோ வரும் கரெக்டாக. எவ்வளோ கிலோ அரிசி போடுவீங்க பாய்? 100 கிலோ. இப்போ நீங்கள் இவ்வளோ அளவில் செய்கிறீங்க, ஒரு குறிப்பிட்ட அளவில் நான் உங்களை மாதிரியே செஞ்சு பழகணும் வீட்டில். ஒரு கிலோவுக்கு எனக்கு அளவு சொல்லுங்களேன்னு எப்படி சொல்லுவீங்க? 1 கிலோவுக்கு 400 கிராம் வெங்காயம், 200 கிராம் தக்காளி, 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு, 10 கிராம் மிளகாத்தூள், அதே மாதிரி வந்து கொஞ்சம் தயிர் 200 ml, 250 ml ஆயில், மல்லி புதினா சும்மா கொஞ்சம். அரிசி எப்போ போடணும்? அரிசி கறி நல்லா வெண்ட பிறகு தான் அரிசி வந்து நம்ம தனியாக பாயில் பண்ணி இதில் போடுவோம். ஓகே, இப்போ இது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 100 கிலோ அரிசி, 120 கிலோ கறி, இதெல்லாம் போட்டு நம்ம செய்யும் போது ஒரு நல்ல திருப்தியா சாப்பிடலாம்னா எத்தனை பேர் சாப்பிட முடியும்? 600 பேர் சாப்பிடலாம். 600 பேர் சாப்பிட முடியும். சூப்பர், நல்ல திருப்தியா சாப்பிட்டாலே சூப்பர் பாய். இப்போ நீங்க அதிகபட்சமா எவ்வளவு கிலோ வரைக்கும் செஞ்சிருக்கீங்க? ஒரு 1000 கிலோ ஒரே நேரத்தில் சமைச்சேன். 1000 கிலோ சமைச்சிருக்கீங்க? 2000 கிலோ வரைக்கும் செஞ்சிருக்கேன். 2000 கிலோன்னா எவ்வளவு கறி போட்டிருப்பீங்க? அதுக்கு அவ்வளவுதான், இது கொள்கைகள் தான். 2000 கிலோ அரிசி. ஓகே, 2000 கிலோ அரிசினா கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோ ஆடு. ஆடு இப்போ 2000 கிலோ அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 100 கிலோவுக்கு 600 பேர் சாப்பிட்லாம்னா 2000 கிலோ எவ்வளோ பேர் சாப்பிட முடியும்? அதுவே ஆகுது, 12,000 பேர் கிட்டே சாப்பிடும். 12,000 பேர் சாப்பிட்லாம்.
ஏதாவது வித்தியாசப்படுமா? செய்யற அளவு கரெக்டா செஞ்சோம்னா அதே டேஸ்ட் அதே கரெக்டா. அது எப்படி பாய், அதுல என்ன ஒரு சூட்சம் இருக்கு, என்ன ரகசியம்? செய்யறது கரெக்டா செஞ்சுடனா கரெக்டா வருது. எப்படி கொதிச்சு இருக்குது பாருங்க. ஆமா, இதுலயே வெண்டு இருக்கும். இப்ப எந்த நிலைமையில நல்லா வெந்துருச்சா இப்ப பாக்கணும். செக் பண்ணிட்டா முடிஞ்சு போகும். ஓகே ஓகே. நம்மளுக்கு முக்கா பதம் தான், அதுவே நல்ல டேஸ்டா. ஆமா, அதுவே வந்து நம்ம 25% தம் போட்டோம்னா அதுல வந்துடும். இல்லைன்னா கறி வந்து மொத்தம் தூள் தூளா ஆயிடும். இது அந்த பக்குவம் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, தம் பண்ணோம் இது. சரி போய் போட்டுருவோம். இதில் கூட உப்பு போடணும். இதுலேயும் உப்பு இருக்கணும், அதுலேயும் உப்பு இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும் பிரியாணி டேஸ்ட். இதுலேயும் அதுலேயும் போட்டு. ஆமாம், யாராவது யாராவது ரொம்ப மனசு விட்டு பாராட்டிடுவேன் சாப்பிட்டு பார்த்து. அந்த மாதிரி யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்லி? நிறைய பேர் ஜபால் போய் சாப்பிட்டு சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார்? சூப்பராக செஞ்சுருக்கீங்க. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஓல்டுனால நம்மளுக்கு கஸ்டமர்ஸ்லாம் வந்து நல்லா. எங்கிருந்தெல்லாம் வர்றாங்க பாய்? ராமேஸ்வரம் வரைக்கும் போயிருக்கோம். ராமேஸ்வரம் வரைக்கும் போயிருக்கோம். அங்கே போய் சமைக்கிறேன். நீங்கள் வந்து இது மட்டும் நான் கண்டிப்பாக கொண்டு போவேன். அங்கே இப்போ நம்ம சென்னையில் சமைக்கிறோம், எல்லா திங்ஸையும் இவங்களே வாங்கி வச்சிருக்காங்க. நீங்கள் வந்து சமைச்சு கொடுக்குறீங்க. ஆனால் இது மட்டும் நான் எடுத்துகிட்டு போவேன் கண்டிப்பாக. கத்தி தான். கத்தி தான். கத்தி தான் அங்கே ஆத்திங்களா? கத்தி வேற எதுவும் இல்லை. பாயோட ஸ்பெஷலே வந்துட்டு அந்த வேகம் தான். அதுவும் சாதா வேகம் இல்லை, ஒரு அசுர வேகம் இருக்குன்றத வந்து எதில் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம்னா எல்லாத்துலையும் நம்ம பார்க்க முடியும். ஆனால் அந்த வெங்காயம் வெட்டுறது இருக்குல்ல, அது இதுதான் ரொம்ப முக்கியமான கட்டம்னு பாய் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து இதுல இருந்து அரிசி அப்படியே அலைக்கா அதில் எடுக்க போறாங்க. மேலாப்புல நீங்க சொன்ன மாதிரி மேலாப்புல கிளறி விட்டு 20 நிமிஷம் தம் போடணுமா? அதுக்கு அந்த ஒன்றும் பண்ண மாட்டோம், அதுவா வேகணும். இல்ல, நெருப்பு நம்ம நாலா பக்கம் போடணும். ஓகே ஓகே, திரும்ப நெருப்பு இது பண்ணணும். ஆமா போடணும். இப்போ இந்த தம் போட்டிருக்கோம் இல்லையா, தம் போட்டு போடுறதுக்கும் போடாததுக்கு என்ன வித்தியாசம்? எதுக்காக நம்ம தம் போடுறோம்? தம் போட்டால் தான் வந்து தண்ணி எல்லாம் கீழே இருந்து நல்லா இசிச்சு நம்மளுக்கு அரிசி வந்து நல்லா பூ மாதிரி மேலே வரும், ட்ரையாக வரும். அப்போ தான் பிரியாணி உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு தம் போடல அப்படின்னா எப்படி இருக்கும்? அது போடலன்னா நல்லா இருக்காது. டேஸ்ட்டே வித்தியாசப்படும். டேஸ்ட் இல்லை, நல்லாவே இருக்காது. தம் போடலன்னா வேஸ்ட்டு தான். நல்லா உதிரி உதிரியாக நல்லா சேமியா மாதிரி வரணும். ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு 20 நிமிஷம் இது வேகணும் இல்லையா பாய்? 2000 கிலோக்கு மேலே சமைச்சது உண்டா? 3000 கிலோ ஒரு வீடு. எவ்வளோ பேர் சாப்பிடணும் பாய்? நம்ம வச்சுக்க வேண்டியதுதான் ஒரு கிலோவுக்கு 6 பேர். இப்போ வந்து 18000 பேர் சாப்பிடலாம். 18000 பேர் சாப்பிடலாம். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாய் நிஜமாவே அடுப்பு கிட்ட நிற்கும் போது இவ்வளோ வருஷமாக நிற்கிறீங்க. ஆமாம், நம்ம என்ன பண்ணுவோம், வேலை அந்த மாதிரி செஞ்சுதான் ஆகணும். ஒரு ஏதாவது ஒரு ஒரு மாதிரி சலிப்பு ஏதாவது வந்திருக்கா? டாடாடா நம்ம சமைச்சுக்கிட்டே இருக்குமே, ஒரே இதில் வெந்துட்டே இல்லை அப்படியெல்லாம் ஒன்று. அப்படியெல்லாம் ஒன்று, நம்ம குரு எப்படி கொடுத்தாரோ கற்றுக் கொடுத்தாரோ அதே மாதிரி தான். யார் பாய் கற்றுக் கொடுத்தாரு உங்களுக்கு? நான் கற்றுக்கினது ஆஃபீஸ் பாய், எங்கள் தாத்தா. அப்படி தாத்தா கற்றுக் கொடுத்தாரா? அவங்க பேர் வந்து ஆஃபீஸ் பாய். அவர்கிட்ட இருந்தால் அந்த பக்குவம் அதே பக்குவம் இருக்கு. அதே பக்குவம் தான், தாத்தா எப்படி செய்கிறாரோ அதே மாதிரி தான். அவர் சொல்லியிருக்காரா என்ன, நீங்கள் உங்கள் குருன்றீங்க, என்ன அருமையாக சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா? பாராட்டியிருக்கேன், நல்லா செய்கிற பாணி சொல்லியிருக்கோம். ஒரு 30000 கிலோ சமைக்கணும், ஒரு 3 லட்சம் கிலோ சமைக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆசை இருக்கா? இல்லை இல்லை, இது 3000 கிலோவே நீங்கள் வேறு, அதுக்கே நம்ம 20 பேர் 30 பேரை கூட்டி போகணும் வேலைக்கு. எவ்வளோ பேர் வேலை செய்யணும்? 30 பேர் போகணும். 30 பேர் செய்யணுமா? என்னெல்லாம் மாறி இருக்கு பாய், நீங்கள் இவ்வளோ வருஷமாக சமைக்கிறீங்க, இதெல்லாம் மாறல. செம்பு பாத்திரம் இல்லை, அதுதான் அது செம்பு பாத்திரம் தான் மாறி. இப்போ அதுக்கும் இதுக்கும் வித்தியாசப்படுமா டேஸ்ட் ஏதாவது? சூடு அதில் செஞ்சால் தண்ணி தான், அது வந்து நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா 6 மணி நேரம் சூடு இருக்கும். செஞ்சு அதே பாத்திரத்தில் வச்சிருந்தா இது இல்லைன்னா எவ்வளோ? ஒரு 2 மணி நேரம் அவ்வளோதான் இருக்கும். ஓ, இவ்வளோ வித்தியாசம் இருக்கா செம்பு பாத்திரத்துக்கு இருக்கும். ஆயிடுச்சா வாய்? ஆ, ஆயிடுச்சு, தம் ஆயிடுச்சு. இப்போ கலந்து போகிறோமா? கலருங்க வாய் பாருங்க எப்படி வந்து உதிரி உதிரியா. நீங்க சொன்ன மாதிரியே வந்திருக்கு பாய். சோ இப்போ தம்மெல்லாம் போட்டு முடிச்சு இறக்கி பிரியாணி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு, சொன்ன மாதிரி அப்படியே உதிரி உதிரியா வர மாதிரி இருக்கு. இப்ப இவங்க வீட்டு விசேஷத்துக்காக தான் பாய் சமைச்சிருக்காரு. எப்படி இருக்குண்ணா?
ஜீரக சம்பா பிரியாணி அது இன்னும் அருமையா இருந்ததுனாலதான் அவருக்கு பிடிக்கவே முடியல, அவ்வளவு பிஸியா இருப்பாரு அவரு. எப்படியோ நம்பரை வாங்கி வாங்க பாய், என் ஃப்ரெண்டு கல்யாணம், க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், நீங்க தான் வந்து செய்யணும், சாப்பாடு அருமையா இருக்கு அப்படின்றதுனால கூப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து செஞ்சிருக்காரு. இப்ப சாப்பாடு அருமையா தான் எப்படி இருக்கு, நீங்க எதிர்பார்த்த மாதிரி அதே மாதிரி இருக்கா? அப்படியே ஜெராக்ஸ் போடுவாங்களா? அந்த மாதிரி சூப்பரா இருக்கு ஜெராக்ஸ். அப்படி நீங்க எப்படி சாப்பிட்டமோ அதே மாதிரி தான் இருக்கு. பட் ரைஸ் மட்டும் இது பாஸ்மதி போட்டுருவோம். பாஸ்மதி நைட் ஸ்வீட் ஒன்று செஞ்சிருந்தாரு, பிரெட் அல்வா அருமையா இருக்குது. இப்போ நம்ம நிறைய இடங்கள்ல பிரியாணி சாப்பிட்டுருப்போம் இல்லையா, நம்ம வீட்லயும் சாப்பிட்டுருப்போம், வெளியே கடைகள்ல அந்த மாதிரி எல்லாம். என்ன சிறப்பு அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன சிறப்புன்னா, நம்ம ஒரு சில இடத்துல அந்த கறியோட ஸ்மெல் இருக்கும், ஒரு சில இடத்துல எண்ணெய் அதிகமா போட்டுருவாங்க, பர்ஃபெக்ஷன் ஒன்று சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பாய் தான் உதாரணம். இப்போ ரொம்ப அற்புதமா வந்து பிரியாணி தயாராயிருச்சு, மண்டபத்துக்கே வந்துச்சு, கூடவே நாங்களும் வந்துட்டோம். இப்போ இந்த பிரியாணியை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றதான் சொல்ல போறோம். நீங்க நினைப்பீங்க நான் சாப்பிட போறேன்னு, இல்ல, யார் வந்து ஆசையா வந்து புக் பண்ணி பாயை கூப்பிட்டு சமைச்சே ஆகணும்னு சொன்னாரோ அவர்கிட்ட கொடுத்துதான் நம்ம செக் பண்ண போறோம். நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்கள் லொக்கேஷனில் பாய் சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்மெல் வருதா உங்களுக்கு? எப்படி இருக்கு ஸ்மெல்? அசமாக இருக்குங்க. பிரியாணி, பிரியாணிக்கு முக்கியமே ஸ்மெல். சரி, நீங்கள் சொன்னால் நல்லா இருக்குன்றனால இல்லைன்னா நானே ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிட்ருக்கேன். கறியெல்லாம் இவ்வளோ சாஃப்ட்டாக வெந்திருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு சூடாக இருக்குது, சாப்பிட முடியல. லைட்டாக அப்படியே பார்த்து பார்த்து ஊதி சாப்பிடுங்க. நான் தான் சொன்னேன், ஆல்ரெடி சொன்னது தான், பாய் கைப்பக்கும் செம்மையாக இருக்கும், எதிர்பார்த்ததோட நல்லாவே இருக்கும். பீஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் நம்ம மற்ற குக்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஏன்ப்பா வெகலன்னா கறி மேலே பழைய போட்டுருவாங்க. நம்ம என்னதான் கறி வாங்கினாலும் இந்த மாரி வெந்தால் தான் எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். எவ்வளோ சாப்பிட்டா இருக்கு பாருங்க, நீங்கள் சாப்பிட்டு பார்க்குறீங்களா? அடாடா, என்ன சூடு, என்ன சூடு! ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நன்றி நன்றி. ஜிஎல் ப்ராப்பர்ட்டிஸின் பிளாட் எக்ஸ்சேஞ்ச் மேலா பலசுக்கு புதுசு. தமிழகத்தில் எந்த பகுதியில் உள்ள வீட்டு மனையையும் ஜிஎல் ப்ராப்பர்ட்டிஸில் எக்ஸ்சேஞ்ச் செய்து கொள்ளலாம்.